கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் புரூசெல்லா தடுப்பூசி தொழில்நுட்பத்தை உயிரி தொழில்நுட்பத் துறை பரிமாற்றம் செய்தது. புரூசெல்லோசிஸ் என்ற பாக்டீரியா நோய் கால்நடைகளில் குறிப்பாக எருமை மாடுகளில் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இதை தடுப்பதற்காக புரூசெல்லா அபாடஸ் S19 டெல்டா தடுப்பூசியை இந்திய வேளாண் ஆராய்ச்சியின் கீழ் செயல்படும் இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையம் உருவாக்கியது. இந்த தடுப்பூசி தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்ளும் ஏற்பாட்டை காணொலி காட்சி மூலம் உயிரி தொழில்நுட்பத்துறை கடந்த வாரம் செய்தது. உயிரி தொழில்நுட்ப தொழில் ஆராய்ச்சி உதவி கவுன்சில் வழங்கிய தொழில்நுட்பத்தை எஸ்டர் பயோசைன்ஸ் நிறுவனம் பெற்றுக்கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் மாதிரி படத்தை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சக செயலாளர் துர்கா சங்கர் மிஸ்ரா நேற்று வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மிஸ்ரா, பிரதமரின் தொலைநோக்கு திட்டமான தற்சார்பு இந்தியாவின் 5 தூண்களில் ஒன்றான உள்கட்டமைப்பு இருக்கிறது என்றும், இந்த அதிவேக ரயில்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படுவது பெருமை அளிக்கிறது என்றும் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற குறைந்த எரிபொருளில் இயங்கும் இந்த ரயில்கள் பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்திற்கான பங்கீட்டு நீரை உடனடியாக வழங்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. நடப்பாண்டு இயல்பான சூழ்நிலை உள்ளதால் தண்ணீர் முழுமையாக கிடைக்கும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. விவசாய மசோதாவை மாநில பிஜேபி வரவேற்கிறது என்று அதன் தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிஜேபியின் மூத்த தலைவர் தீன்தயாள் உபாத்யாயாவின் 105வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் எல் முருகன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், விவசாய மசோதாவிற்கு எதிரான போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் வரும் 28ஆம் தேதி அழைப்பு விடுத்திருப்பது தேசிய நலன் மற்றும் விவசாயிகளுக்கு எதிராக உள்ளது என்று தெரிவித்தார். தற்போது விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்க முடியும் என கூறிய அவர், நமது விவசாய பொருட்களை உலக அளவில் ஏற்றுமதி செய்ய விவசாய மசோதா வழிவகை செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். மருத்துவ படிப்புகள் மத்திய தொகுப்பிலிருந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க கோரும் விவகாரத்தில் தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் வரும் 13ஆம் தேதி விசாரணை நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.